non-obstructive azoospermia. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? நிறைய காசஸ் இருக்கு இதுக்கு. டாக்ஸின்ஸ், ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் உடைய எக்ஸ்போஷர், ஃபீவர் ஏதாவது வந்திருக்கிறது, வைரல் இன்ஃபெக்ஷன் லைக் மம்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரியான விஷயத்தினால உங்களுக்கு நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியா வரும். அதாவது ஸ்பெர்ம் உடைய ப்ரொடக்ஷனே ரொம்ப கம்மியா இருக்குன்றது தான் இதோடைய அர்த்தம், இல்ல நில்லா இருக்குன்றது தான் இது அர்த்தம். இதுக்கு என்ன சொல்யூஷன்? டோனர் ஸ்பெர்ம் தான் ஒரே சொல்யூஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோனர் ஸ்பெர்ம் இஸ் நாட் அ வெரி ஈஸி டெசிஷன் ஃபார் எனி பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் அ ஃபாதர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ லேட்டஸ்டா ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் மைக்ரோ டீசா. மைக்ரோ டீசானா என்னன்னா, நம்ம ஸ்பெர்மை வந்து மைக்ரோஸ்கோப் மூலமா தான் பார்க்க முடியும். பட் ஆனால் நம்ம ஒப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியால நீடல் மூலமா அங்க இருக்கிற ஃப்ளூயிடை எடுத்து அதை எடுத்துட்டு போய் லேப்ல இருக்கிற மைக்ரோஸ்கோப்ல வச்சு தான் ஸ்பெர்ம்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். பட் நான் ஒப்ஸ்ட்ரக்டிவ்ல ஆல்ரெடி ஸ்பெர்ம் உடைய ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு அண்ட் ரொம்பவே வந்து நில்லாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அப்ப மைக்ரோஸ்கோப்பை நம்ம டைரக்டா டெஸ்டஸ் மேல வச்சு எங்க ஸ்பெர்ம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மைக்ரோஸ்கோப் குள்ள இருந்து பார்த்து அந்த இடத்துல இருந்து செமினிஃபியூரஸ் டியூபியூல்ஸை வந்து நம்ம எடுத்து அதை நம்ம திரும்ப லேப்ல இருக்கிற மைக்ரோஸ்கோப்ல வச்சு செக் பண்ணோம்னா அதுல ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கும். அதுல கிடைக்கிற ஸ்பெர்ம் கருமுட்டைக்குள்ள செலுத்தி கரு உருவாக்கி கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். டெஃபினெட்லி நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியாவுக்கு மைக்ரோ டீசா இஸ் அ பூன். ஸோ உங்களுக்கு நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசோஸ்பர்மியாவா இருந்ததுன்னா நீங்க டோனர் ஸ்பெர்ம் தான் ஆப்ட் பண்ணோன்றது கிடையாது. டெஃபினெட்லி யூ கேன் அண்டர்கோ திஸ் மைக்ரோ டீசா ப்ரொசீஜர். த சான்சஸ் ஆஃப் ரிட்ரீவிங் ஸ்பெர்ம்ஸ் இன் மைக்ரோ டீசா இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 50%.